நாட்டை விட்டு வெளியேற விமான நிலையம் சென்ற பசல் ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட நிலை. முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச நாட்டிலிருந்து வெளியேற முயற்சித்த போதும் அது பயனளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை அவர் வெளிநாடு செல்வதற்காக கட்டுநாயக்கா வானூர்தி நிலையத்துக்கு சென்றபோது அவரின் ஆவணங்களை பரீட்சிப்பதற்கு குடிவரவுத்துறை அதிகாரிகள் மறுத்துள்ளனர். இதன்போது குடிவரவு அதிகாரிகள் தமது கடமைகளை புறக்கணித்தமையை அடுத்து பசல் ராஜபக்ச மீண்டும் நாட்டுக்குள் திரும்பிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்கா விமான நிலைய விஐபி வாசலில் அவர் செல்லும்போது தடுத்த இமிக்ரேஷன் அதிகாரிகள் அவரை அதில் அனுமதிக்க முடியாதென தெரிவித்துவிட்டனர். அதிகாரிகள் வேலைநிறுத்தம் செய்ததால் பெசில் விமான நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்தார். பின்னர் சாதாரண பயணிகள் சகிதம் செல்ல அனுமதியளிக்கப்பட்ட போதிலும் அங்கிருந்த பயணிகள் அச்சுறுத்தல் விடுத்ததை அடுத்து வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் அதிகாலை வரை காத்திருந்து விமான நிலையத்திலிருந்து வெளியேறி சென்றுள்ளார் பசில் ராஜபக்ச. கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் தற்போது அதிதிகளுக்கான நுழைவாயிலில் குடிவரவு மற்றும் குடியகல்வு துணைக்கள அதிகாரிகள் சோதனை நடவடிக்கையிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் சங்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விமான நிலையத்தில் உள்ள விஐபி டெர்மினல் முனியத்தின் குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகள் சேவையிலிருந்து விலகியுள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் மறு அறிவித்தல் வரையில் சேவையிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நிலவும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு காரணமான முன்னாள் அரசியல்வாதிகள் விஐபி டெர்மினல் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என ஊகிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதை தடுக்கும் வகையில் அவர்கள் கடமைகளிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்ததாக அந்த சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் நாங்கள் தப்பியோட முயற்சிக்கவில்லை, நாட்டிலேயே இருக்கிறோம் என பெரமுன கட்சி அறிவித்துள்ளது. எந்த ஒரு தலைவரும் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கிய தலைவர்கள் அதாவது ஜூலை மாதம் 9ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறியதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலிகளில் உண்மை இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மேலும் தெரிவித்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, தேசிய அமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச மற்றும் கட்சியின் உயர்வீடத் தலைவர்கள் தொடர்ந்தும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நாட்டிலேயே தங்கியிருப்பார்கள் என அந்த கட்சி மேலும் தெரிவித்துள்ளது. அடுத்து வருகின்ற தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.